அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலை ஆகிபத்தின் முத்தகீன் சையிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். வான் அல் அகர் இப்னு யஸார் அல் முஸ்னி ரழியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தஃபிருஹு ஃபைன்னி அத்தூபு ஃபில் யௌமி மியத்த மர்ரா. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பிஎன்டி மீடியா நேயர்களே, அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நபிமொழியை பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையிலே இன்றைய நபிமொழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், ஈமான் கொண்டோர்களே, முஃமின்கள் மக்களே, யா அய்யுஹன் நாஸ் மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, நீங்கள் செய்த பாவத்திற்கு மீட்சி பெறுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள். வஸ்தஃஃபிருஹு, இன்னும் இஸ்திஃபாரும் செய்யுங்கள். ஃபைன்னி, நிச்சயமாக நான், அத்தூபு ஃபில் யௌமி, ஒரு நாள் தௌபா செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் மீ அத்தமர்ரா, நூறு முறை தௌபா செய்கிறேன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நூறு முறை தௌபா செய்கிறாங்க. எந்த நபி? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் முன் செய்த பின் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இல்லை ஆஃபிரல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹர்னு சொல்கிறான் அல்லாஹ். உங்களுடைய முன் பாவம் பின் பாவம் அனைத்து மன்னிக்கப்பட்ட அந்த நபியே ஒரு நாளைக்கு நூறு முறை இஸ்திஃபார் தௌபா செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாவமான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் செய்கின்ற செயலெல்லாம் பாவத்தின் பால் மீளக்கூடிய செயலாக செய்து கிடக்கிற நம்ம ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை முறை நாம் தௌபா செய்யணும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தபடி ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூறு முறையாவது இஸ்திஃபார் செய்கின்ற நல்ல நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.